வெல்கம் டு ஜூஹிமித்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கீரையோட தண்டுல இருந்து ஒரு கூட்டு பண்ண போறாங்க. லாஸ்ட் வீடியோல கீரை குழம்பு செஞ்சிருந்தேன், கீரையை மட்டும் எடுத்து செஞ்சிருந்தேன். இப்போ அந்த தண்டுல இருந்து நான் செய்ய போறேங்க, வாங்க கிச்சனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கீரையை எடுத்துட்டுங்க, தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய், பூண்டு, காய்ந்த மிளகாய், சீரகம் ஒரு ஸ்பூனுங்க. உரிக்காத பூண்டை தான் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு ஒரு 100 கிராம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கீரை தண்டை நல்ல சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ மிக்சியில் போட்டு தேங்காய், பூண்டு, காய்ந்த மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தண்டை அதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதக்கலாம். ஊற வச்சிருக்கிற சிறுபருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதியும் நம்ம போட்டுக்கலாங்க. நல்ல வாசம் கொடுக்குங்க, நல்லா கிளறுங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த தண்டை தூக்கி தாங்க எரிஞ்சிடுவோம். இதில் இந்த கூட்டு செஞ்சு நம்ம ரசத்துக்கு சைஸ் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். பருப்புடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி டபுளாக நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். 2 விசில் வந்த பிறகு நம்ம இறக்கிடலாங்க. 2 விசில் வந்தாச்சு, ஸ்டவ் அணைச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க, கூட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் கீழே இறக்கி கிளறி காட்டுறேன். பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கீரையில் இந்த தண்டில் நிறைய சத்து இருக்குங்க. இதை தூக்கி எரிஞ்சிடாமல் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு ரசத்துக்கு, எந்த ஒரு வத்த குழம்புக்கு, கார குழம்புக்கு, எதுக்கு வேணாலும் இந்த கூட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான தண்டு கூட்டு ரெடிங்க.